உலகளாவிய பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ரிசர்வ் வங்கியின் தங்க கையிருப்பு 855 மெட்ரிக் டன்களாக உயர்ந்துள்ளது. உலகின் வெவ்வேறு பகுதியில் நடக்கும் போர்கள் பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்நிய செலாவணி கையிருப்பு, தங்கம் கையிருப்பு ஆகியவை உயர்ந்து வருகின்றன. ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள பதிவில் செப்டம்பர் 2024 நிலவரப்படி ரிசர்வ் வங்கி 854.73 மெட்ரிக் டன் தங்கத்தை கையிருப்பு வைத்துள்ளதாகவும், இதில் 510.46 மெட்ரிக் டன் தங்கம் உள்நாட்டில் இருப்பதாகவும், மீதமுள்ள தங்கம் சர்வதேச வங்கிகளில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு குறிப்பிடத்தக்க உயர்வை கொண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மார்ச் முதல் செப்டம்பர் மாதம் வரை இடைப்பட்ட காலத்தில் 32 மெட்ரிக் டன் தங்கம் கையிருப்பு அதிகரித்துள்ளது. அக்டோபர் மாதம் துவக்கத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு முதல் முறையாக 700 பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்ததை அடுத்து அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு 8.15% இருந்து 9.32% உயர்ந்துள்ளது.